ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து எப்படி விண்டோஸ் 10 64-bit டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து லெனோவோ E4 அண்ட் iPhone 25 இந்த லேப்டாப் வச்சுன்னு இருக்கேன். கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக அது ஒர்க் ஆகுது. அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் போய்க்கோங்க. ப்ரௌசரில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வர வெப்சைட் வந்து ஆடு, செகண்ட் வர வெப்சைட் வந்து அஃபிஷியல் சைட். நான் வந்து அஃபிஷியல் சைட் ஓபன் பண்ணுறேன். வெப்பேஜ் ஓப்பன் ஆன உடனே இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி வித் த அபோவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை டிக் பண்ணி டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதா இல்லைன்னு கேட்குது. நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது. நான் டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு வந்து நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நீங்கள் டவுன்லோட் பண்ண டைரக்டரிக்கு போய்க்குவாங்க. அதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்களும் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபையிங் இன்ஸ்டாலர் அப்படின்னு வருது. இது வந்து 100% ஆனும். அதுக்குன்னு ஒரு 1 or 2 minutes முடிஞ்சிடும். 1 minute முடிஞ்சிடும், சீக்கிரமாக தான் ஆகுது. இப்போ வந்து 100% வெரிஃபையிங் இன்ஸ்டாலர் அது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு டேப்புக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எந்த லொக்கேஷனில் வந்து இது வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. மினிமம் 500 MB வரணும். என்னுடைய சி டிஸ்கில் வந்து 39 GB ஃப்ரீயாக இருக்குது, அதனால் நான் அதிலே கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகினு இருக்குது. நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் பண்ண உடனே நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு டிக்கில் இருக்குது, அது டிக்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கேட்குது. இப்போ வந்து டூ நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ், அது வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்குவாங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட லோகோ வருது. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஒர்க் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் வந்து கண்டிப்பாக கோடிங் மட்டும் என்ட்ரி பண்ணலாம். பட் நீங்கள் ஆப்பை வந்து ரன் பண்ணி செக் பண்ணுற போது ஒரு சில லேக் இருக்க தான் செய்யுது. ரன் பண்ணுறதுக்கு இது வந்து தேவையான கிராஃபிக்ஸ் இதில் இல்லை. பட் இதில் வந்து கோடிங் என்ட்ரி பண்ணலாம். இப்போ வந்து டோன்ட் சென்ட் அப்படி கொடுத்துக்கோங்க. கோடிங் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லேப்டாப் நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு முறையும் பில்ட் பண்ணி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு எமுலேட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகின்னு இருக்கும். நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே. இதை வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஹேண்டல் அப்படின்னே இருக்கட்டும். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டார்க் மோடா லைட் மோடான்னு கேட்குது. இந்த இமேஜ் வச்சு உங்களுக்கு தெரியும். யூஐ வந்து டார்க்கில் இருந்தால் பாருங்கள் இப்படி இருக்குது, லைட்டில் இருந்தால் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வந்து நான் வந்து லைட்லேயே வச்சுருக்கேன். உங்களுக்கு டார்க் மோட் வேணும்னா நீங்கள் டார்க் மோடில் வச்சுக்கோங்க. நான் வந்து லைட்லேயே வச்சு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. மொத்தம் சைஸ் வந்து 495 MB.
இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு 495 MB உங்களுடைய பேலன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மறுநாள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்குது, நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயினிருக்கு. நீங்கள் ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியும். இது வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன பின்னாடி நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து எந்த கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபினிஷ் கேட்குது, நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ ஸ்டார்ட் ஏ நியூ ஆண்ட்ராய்டு.